ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப் குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளெல்லாம் வந்து சுத்தம் செய்யறதுக்காக தேவையான அளவு சுத்தம் செய்ய தண்ணி, அதில் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மசாலாக்காக ரவையை நல்லா பவுடர் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ரவை பவுடர், 1.5 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடுறதால காலிஃப்ளவரில் மசாலா வந்து நல்லா ஒட்டும், மசாலா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதை நல்லா சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அரை மணி நேரம் போல் மசாலாலாம் ஊறி பொரிக்க தயாராக இருக்குது. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சேர்க்கும் போது எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் குறைய ஆரம்பித்ததும் நம்ம சப்போஸ் ஒட்டி இருந்தது அப்படின்னா கரண்டியால் பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும், நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான நல்ல மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 தயார். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.